நாங்கள் லாஸ்ட் வீடியோல பார்த்த நாங்கள் எனது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பார்த்த நாங்கள் ஓகேதானே. சோ இப்போ நாங்கள் கேட்கிறோம் செயற்பாட்டு விரியலாக்கி ரைட் சோபாம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம் செயற்பாட்டு விரியலாக்கி. இப்ப இதுல என்னன்னு சொன்னா சோ கனெக்ட் டிரான்சிஸ்டர் நான் ஒரு டிரான்சிஸ்டரை பயன்படுத்திக்கொள்ள என்ன செய்யறாங்க அதை எளிய விரியலாக்கியா பயன்படுத்திக் கொள்றாங்க. ஒரு டிரான்சிஸ்டர் பயன்படுத்திக்க அதை நாங்கள் விரியலாக்கத்துக்கு பயன்படுத்திக் கொள்றோம் ஓகேதானே. அது எளிய விரியலாக்கம், அதாவது நீங்க நார்மலா நான் கதைக்கிறது பெருசாக்கி கிடைக்கும். அந்த விரியலாக்கத்துல ஒரு விரியலாக்கம் தான் இதுல இருக்கிறது, அப்படி விரியலாக்கி கிடைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு சவுண்டா எங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த செயற்பாட்டு விரியலாக்கில எப்படின்னு சொன்னா எனக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி விரியலாக்கி எடுக்கலாம். சோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சோ அதுதான் இந்த செயற்பாட்டு விரியலாக்கியில உள்ள வித்தியாசம். இதுக்கும் செயற்பாடு விரியலாக்கம் தான், இங்கேயும் வோல்டேஜ் விரியலாக்குறதுக்கு தான் பயன்படுத்த போறாங்க. ஆனா இதுல எப்படி என்று சொன்னா விரும்பின மாதிரிக்கு எங்களுக்கு விரியலாக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அது எப்படி என்றதான் நாங்க இதுல பார்க்க போறோம். சரி, அதுக்கு முதல்ல இந்த செயற்பாட்டு விரியலாக்கியில் எக்கச்சக்கமா இருக்குது. நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா 741 வகை செயற்பாடு விரியலாக்கு. இப்ப பொதுவா என்ன சாமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரேடியோ டிவி எது எடுத்தாலும் ஐசி அப்படின்னு சொல்லுவோம் தானே, இன்டிகிரேட்டட் சர்க்கிட் ஐசி என்று சொல்றது. அந்த கன்செப்ட பத்தி தான் கேட்கிறாங்க. இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்டா டிரான்சிஸ்டர் கனெக்டா கெபாசிட்டர் தடைகள் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சர்க்கிட் தான் என்ன இந்த செயற்பாட்டு விரியலாக்கக்கூடிய சர்க்கிட். அப்ப நீங்க அந்த சர்க்கிட் எடுத்து பாத்தீங்கன்னா கனெக்ட் டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கும், அதோட தடைகள் கனெக்டா இருக்கும், கெபாசிட்டர்கள் கனெக்டா இருக்கும். அப்ப எங்களுக்கு அந்த சர்க்கிட் எங்களுக்கு தேவையில்லை. அது எப்படி சர்க்கிட் கனெக்ட் பண்றது அது சம்பந்தமான டீட்டெயில் ஒண்ணும் இல்லை, அதோட ஃபங்க்ஷன் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஓகே. அப்ப செயற்பாட்டு விரியலாக்கி இந்த ஃபங்க்ஷன் என்ன அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அதை பார்த்து தெரிஞ்ச உடனே அப்ப நான் சொல்றேன் இப்ப நாங்கள் பாதிக்கிறது வந்து 741 வகை செயற்பாட்டு விரியலாக்கி. 741 வகை செயற்பாடு விரியலாக்கி இப்ப உதுக்கு நோமலா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சில மத ஓட்டர்கள் எல்லாம் பார்த்து கொள்ளலாம். நீங்க இப்படி பாத்தீங்க வேண்டா எப்படி ஒரு நீளமான ஒரு செவ்வகமா செவ்வக வடிவம் தான் எனக்கு சின்ன ஒரு சிப் உண்டு சின்ன உண்டு செவ்வக வடிவில் இது கொழுவுறதுக்கு அதுக்குள்ள கொழுவி விடுறதுக்கு இந்த பின் இருக்கு தான் மத போடல கொழுவி விடுறதுக்கு இது கெட்டு கால் இருக்கும் திரட்டு முடிவிடம் இருக்கு. இது நீங்கள் முப்பரிமாணத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் நாலு. இதுக்கு இந்த மாதிரி இதை என்ன செய்யலாம் கொண்டு அதுக்குள்ள பிக்ஸ் பண்றதுக்கு எட்டு முடிவிடம் இருக்கு. அதுல ஒரு அஞ்சு முடிவிடம் மட்டும்தான் எங்களுக்கு தேவையான முடிவிடம். சோ அதுல அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சீரான சமைத்தியில இருந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக எட்டு முடிவிடங்கள் இதுல போடப்பட்டிருக்கு ஓகேதானே. இதுல இந்த முடிவிடங்களை நம்ம பண்ண தெரியணும். ஒரு போர்டர்ல வச்சிருப்பான் சரி போடைக்குள்ள அதுக்கேற்ற ஒழுங்குல பிக்ஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி இந்த நம்பர் ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருப்பான் 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணு 5 6 7 8 அந்த முடிவிடங்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த செயற்பாடுகள் ஐசிக்கு பேர் வைக்கிறது இப்படிதாங்க முடிவிடங்களுக்கு பேர் வைக்கிறது 1 2 3 4 5 6 7 8 நம்ம பண்ணிருக்குது. அந்த ஒவ்வொன்றும் என்னென்னு தெரிய வேண்டிய தேவையில்லை, பட் நம்ம பண்ண தெரிஞ்சிருவாங்க. சரி, புது அந்த அமைப்பு உண்மையா இருக்கு. இதுக்கு நாங்கள் பார்க்கல சுற்று குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்க வேண்டா. இதுக்கு நாங்கள் சுற்று குறியீடு இப்படிதான் யூஸ் பண்ணி போறோம். இப்ப இதுல எத்தனை முடிவிடம் தேவை எங்களுக்கு? அஞ்சு முடிவிடம் தான் தேவை. அப்ப அந்த அஞ்சு முடிவிடத்தோட என்ன சுற்று குறியீடு தெரிய போறோம். இது சுற்று குறியீடு மட்டும்தான், உள்ளூர் இருக்கிற சர்க்கிட் எங்களுக்கு தெரியாது.
அப்ப உள்ளுக்கு எப்படி கரண்ட் ஓடுது எல்லாம் தெரியாது. அந்த சர்க்கிட் அமைப்புகள் வித்தியாசமா இருக்கு. ஓகேயா ரைட். அப்ப இந்த அஞ்சு முடிவிடத்துல இந்த ரெண்டு முடிவிடத்தை நாங்கள் பெய்ப்பு முடிவிடம் சொல்லுவோம். இன்புட் இது அவுட்புட் பயப்பு முடிவிடம் சொல்லி கொள்வோம். இது ரெண்டும் வளங்கள் முடிவிடம். வளங்கள் அழுத்தம் எனக்கு தொழிற்பதற்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும் தானே, அந்த கொடுக்குற வோல்டேஜ் தான் இது சப்ளை. இதுல ரெண்டு முடிவிடங்கள் இருக்குது, பிளஸ் மைனஸ் ரெண்டு முடிவிடங்கள் இருக்குது. அந்த பிளஸ் மைனஸுக்கு நோமலர் சொல்லிக்கலாம் நேர் முடிவிடம் இது மறை முடிவிடம். இங்க அப்படி சொல்லாம அதுக்கு பேர் வைக்கப்பட்டது எப்படி, இந்த மைனஸுக்கு எப்படி பேர் வைக்கப்படுதுன்னா நேர் மாறு முடிவிடம். பிளஸ் மாறின மைனஸ் தானே, நேர் மாறு முடிவிடம். எது இந்த மைனஸ் என்றது நேர் மாறு முடிவிடம். அப்ப இதுக்கு எப்படி பேர் வைக்கிறாருன்னா பிளஸுக்கு நேர் மாறினது மைனஸ் அது மாறுதுன்னா பிளஸ். அப்ப நேர் மாறு அல்ல முடிவிடம். நம்மளோட மைண்ட்ல எனக்கு கேக்குது அந்த நேர் முடிவிடம் என்று வச்சிருக்கலாம் தானே, அது ஏதோ ஒரு விதமா பேர் வச்சப்பட்டிருக்குது. அது ஏன்ன்றது நாங்கள் அதனால பின்னுக்கு படிக்க உங்களுக்கு விளங்க, அது இந்த செயற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கேட்டு. இது நேர் மாறு முடிவிடம், இது நேர் மாறு அல்ல முடிவிடம். இப்படி இன்புட்டுக்கு பார்த்துக்கொள்றாங்க. அப்ப இது நாங்கள் குறிக்கிறதுல இந்த பிளஸ்க்குரியது பி பிளஸ் மைனஸுக்குரியத வி மைனஸ் பொதுவாக குறிக்கிறது வி பிளஸ் வி மைனஸ். அவுட்புட்டுக்குரியது வி அவுட்புட். இது ரெண்டு முடிவிடம் இருக்கு பிஎஸ் மைனஸ் பிஎஸ் இருக்கும். உங்களுக்கு செயற்பாட்டு நோமல் டிரான்சிஸ்டர்ல ஒரு வளங்கள் அழுத்தம் தான் இருக்கு, ஒரு முனைய புவித்தொரு புவித்து ஒரு முனையில பிளஸ் அழுத்தம் கொடுத்துறாங்க. இங்க சமச்சீரான வளங்கள் அழுத்தம் எனது இது சகபத்து சயபத்து, சக 20 சக 20 சமச்சீரான வளங்கள் அழுத்தம் இங்க பயன்படுத்தப்படுது. இதுதான் அது என்ன குறியீடு. இது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த இன்புட் வோல்டேஜ் என்றது, இதுல இன்புட் நாங்கள் ரெண்டு முடிவுள்ளதுக்குள்ளதான் கொடுத்து போறோம். அந்த இன்புட் வந்து வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் எடுத்துக்கோ. எப்பவுமே நேர்மாறு அல்ல முடிவிடத்திலிருந்து நேர்மாறு முடிவிடத்தை கழிச்சுதான் என்ன தெருகோணம் வி இன்புட் என்றது பாருங்க. இந்த செயற்பாட்டு விதிகளாக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா செவன் போ ஒன் வகை செயற்பாட்டு விதிகளாக்கி தானே. இந்த செவன் போ ஒன் வகை செயற்பாட்டு விதிகளாக்கில நாங்கள் அழுத்த நயம் அப்படின்னு கேட்கணும். அழுத்த நயம் அங்கேயும் கேட்கிறாங்க விதிகளாக்கத்திலையும் செயற்பாட்டு சாரி டிரான்சிஸ்டர்லையும் அழுத்த நயம் கேட்கிறாங்க ஒவ்வொரு டைப்புக்கும். எது பொது காலி இணைப்புக்கு என்ன, பொது சேகரிப்பான இணைப்புக்கு என்ன, பொது அடி இணைப்புக்கு என்ன. அதை பாக்கிறேன்னா இருக்கிற வீடியோகள் இருக்குது அந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ன வீடியோல பார்த்து அழுத்த நயம். இப்ப இந்த அழுத்த நயம்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணாங்களா, அங்கே அவுட்புட் இன்கன் இன்புட் இல்லையா. சோ அவுட்புட் ஓவர் இன்புட். அப்ப இந்த வி அவுட்புட் இன்கன் வி இன்புட் அழுத்த நயம். இந்த வி இன்புட் எழுதப்போ என்ன வி பிளஸ்ல இருந்து என்னது மடங்கு விரியலாக்கி தருக்குற வோல்டேஜ 15 மடங்குக்கு இது விரியலாக்கக்கூடியது. அந்த சர்க்கிட் அமைப்பாளர் விரியலாகுது. ஓகேதானே. இது பிக்ஸ் இங்க அடுத்த இங்க நார்மல் டிரான்சிஸ்டர் மாதிரி தான் இது ஒர்க் பண்ண போகுது. இந்த இடத்துல என்னது அங்க கொடுக்கறது 15 மடங்காக விரியலாக்கி தரு. அங்கேயும் அப்படித்தான் இங்க கொடுக்குற வோல்டேஜ் ஒரு செட்டிங்கு
ஒரு வோல்டேஜ் வெளியிலாக்கி தரும். இது ஒரு வெளியிலாக தான் நாங்க இதை மாற்றி அமைக்கிறதுல தான் எங்களுக்கு விரும்பின மாதிரி எது வேணுமோ அந்த பெருமதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். அது மாற்றி அமைக்கிறோம். முதல்ல இது இந்த கெண்டர் லாங்குவேஜ் கூட திறந்த தரமைய அவுட்புட்டும் கிடைக்கும். இதுல ஒன்று என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த இது இந்த அழுத்த நேரம் என்னட்டு பார்த்துட்டாங்க 15. ஸோ 15 அழுத்த நேரம் 15 பத்தில் 5 மடங்கு விரியலாக்கி தரப்படும். இந்த செயற்பாடு விரியலாக்கி 10 மடங்கு வோல்டேஜ் விரியலாக்கி தரப்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வளங்கள் எடுத்தோம் 10 வோல்டேஜ் வச்சுக்கணும்னு வைங்க. வளங்கள் எடுத்தோம் சக 10 சக 10 கிடையாது சொன்னா நான் இப்ப இன்புட்டா கொடுக்குறேன் எனது. சோ இந்த வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் இந்த இன்புட் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.001 வோல்டேஜ் கொடுக்குறேன்னு வைங்க. அதாவது ஒரு மில்லி வோல்டேஜ். இப்ப 0.001 வோல்டேஜ் கொடுத்தால் எனக்கு அங்க அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது உங்களுக்கு அவுட்புட்ன்றது அது கிடைக்கும். அந்த 100 வோல்டேஜ் கிடைக்கும் கிடைக்கணும். ஆனா நீங்க கொடுக்கறதே 10 வோல்டேஜ் ஆலையே. அப்ப நீங்க கொடுக்குற வோல்டேஜ விட கூட கிடைக்கும். அப்ப நீங்க விரியலா கேட்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது 100 வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 10 வோல்டேஜ் தான். இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் என்ன, நிரம்பல் அடைஞ்சும் நிரம்பல் அடைஞ்சிடும். அதாவது வளங்கள் அழுத்தத்தை விட அவுட்புட் கூடினா நிரம்பல் அடைஞ்சிடும். அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாது, அழுத்தம் சரியான பெருசா இல்லை 15. ஒரு மைக்ரோ வோல்டேஜ் அப்போ ஒரு மைக்ரோ வோல்டேஜ் என்ன சரியான சின்னம் என்ன 0.000 அப்படி 50 பிறகு 1 வருது. அப்ப அந்த சின்ன வோல்டேஜ் 10 தசம 1 வோல்டேஜ் விரியலாம். அப்ப இங்க 15 மடங்கு விரியலாகும். 15 மடங்கு பெரிய விரியலாகும். ஆனா எதுக்கு பயன்படுத்தலாம், சின்ன வோல்டேஜ் விரியலாகும்தான் இதை பயன்படுத்தலாம். இப்படியே பயன்படுத்தலாம். அப்ப பெரிய வோல்டேஜ்களுக்கு நாங்க என்ன செய்யலாது, பயன்படுத்த முடியாது. அப்படி பெரிய வோல்டேஜ பயன்படுத்தி என்ன நடந்துடும், இது நிரம்பல் அடைந்திடும். நிரம்பல் நிலையில உங்களுக்கு கிடைக்கிற வோல்டேஜ் என்ன, அந்த அவுட்புட் வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேயா? சோ இது தெரிஞ்சிருக்கணும். நிரம்பல் நிலையில உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, அவுட்புட் வோல்டேஜ். ஓகேயா? இதுல இன்னொரு கன்செப்ட் கேட்க போறேன், அதே முறையில பாத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் இருக்கு இதுல. இப்ப இது ஆல்ரெடி இது தெரிஞ்சுக்கணும். இப்ப வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் பிளஸ்ல வந்தபடி உங்களுக்கு அவுட்புட் பிளஸ் வருது. நச்சு வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் மைனஸ் 0.02 வோல்டேஜ் வோல்டேஜ் இப்ப வி அவுட்புட் என்ன வரும், 10 to the power 5 மைனஸ் 0.002. அப்ப என்ன வர போகுது, -20 வோல்டேஜ் வரையலாது, சகபத்தை விட கூடவாகவும் வரையலாது. அப்ப இதுக்கு என்ன வரணும்னா இங்க வி அவுட்புட் -10 வோல்டேஜ். அதாவது நிரம்பலையும் மைனஸ்ல இருந்த அவுட்புட் மைனஸ் பிளஸ்ல இருந்த அவுட்புட் பிளஸ். அதுக்கு தான் நாங்கள் சமச்சீரான வளங்கள் இருந்ததும் இன்புட் பிளஸ் இருந்தா பிளஸ்ல வரும், வி இன்புட் மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல வந்து வி இன்புட்ன்றது கவனிக்க போகும். எப்படி காணணும், வி பிளஸ்ல இருந்து வி மைனஸ் கழிச்சு வி இன்புட் காணும்.
இதுவரை கிஞ்சிக்கிறதுல தானே. அடுத்து இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிரம்பர் அடையைக்குள்ள நான் இப்ப என்ன சொன்னோம், நிரம்பர் அடையைக்குள்ள பத்து கிடைக்கும் அல்ல சயபத்து கிடைக்கும் சொன்னாங்க. இது லட்சிய செயற்பாட்டு வீரர்கள், லட்சிய செயற்பாட்டு வீரராக இருந்தால்தான் என்ன கிடைக்கும், சயபத்து கிடைக்கும் அல்ல சகதத்து. மெய் செயற்பாட்டு வீரியலாகியோ சிறச்சி என்ன சிக்கல், மெய் செயற்பாட்டு வீரியலாகியில சோ இந்த பயப்புக்கு வெளியால வரையக்குள்ள கொஞ்சம் தடை இருக்கு தானே, இந்த சர்க்கிட்டுக்குள்ள இப்ப இதுல காட்டு இல்ல, சர்க்கிட்டுக்குள்ள ஒரு பயப்பு தடை ஒன்று இருந்தானே, அப்ப அந்த தடைக்குள்ள கொஞ்சம் வோல்டேஜ் உள்ளேக்குள்ள மிச்சம் தான் எனக்கு அங்க கிடைக்கும். அப்ப அந்த பயப்பில் இருக்கிற தடைக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு வோல்டேஜ் விழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு வோல்டேஜ் வரைக்கும் வரலாம். அது கவனம் இருக்கு, ரெண்டு வோல்டேஜ் வரும்னு பிக்ஸ் ஆ சொல்லிருக்கா, ரெண்டு வோல்டேஜ் வரைக்கும் வரலாம். அது நீங்க அவுட்புட்ல எடுக்கிறத பொறுத்தது, நீங்க அவுட்புட்ல என்ன தடைக்குள்ள நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அவுட்புட்டுக்குள்ள விழுகிற வோல்டேஜ் மாறிக்கணும். அது மேக்சிமம் எவ்வளவு விழுமன் சொல்ற, ஒரு ரெண்டு வோல்டேஜ் அந்த அவுட்புட்டுக்குள்ள நிக்க மிச்சம் ஒரு எட்டு வோல்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்சிமம். சிலவள ரெண்டு வோல்டேஜ் ஒன்று தசம் அஞ்சு கிடைச்சாலும் அதுக்குள்ள மிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்சிமம் ரெண்டு வோல்டேஜ் வரைக்கும் இதுக்குள்ள போகலாம், மிச்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப நிரம்பர் அடையக்குள்ள அவுட்புட்டுக்குள்ள கொஞ்சம் போக மிச்சம் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, நீங்க சின்ன வோல்டேஜ் இருக்கீங்க பிரச்சனை இல்லை, சின்ன வோல்டேஜ் இருக்கீங்க இதுக்கு அவங்களுக்கு தான் இன்னும் இருக்கும் அதை புறக்கணிச்சு கொடுங்க. அப்ப சின்ன வோல்டேஜ் இருக்கீங்க அது அப்படியே கிடைக்கும், அது லட்சியமும் நோமலும். சின்ன வோல்டேஜ் நிரம்பர் அடையும் முதல் அதே வோல்டேஜ் இருக்கும், நிரம்பர் அடைஞ்சால் லட்சியமா இருந்தால் அந்த வளங்கள் தான் கிடைக்கும், இல்லாட்டி அதை விட கொஞ்சம் குறைய கிடைக்கும். எது வரைக்கும் குறையலாம்னா ஒரு மேக்சிமம் ரெண்டு வோல்டேஜ் வரைக்கும் குறையும். அப்ப எட்டு கிடைக்கலாம், ஒன்பது கிடைக்கலாம், ஒன்பது தசம் அஞ்சு கிடைக்கலாம், எட்டு தசம் அஞ்சு கிடைக்கலாம், ரெண்டு வரைக்கும் குறையும். அந்த நீங்க எடுக்கிறத பொறுத்த அளவுமா, இது முக்கியமா தெரிஞ்சிருக்கும். ஓகே, சிறு லட்சிய செயல்பாடு இருக்குது. அதுக்கு இந்த லட்சிய செயல்பாடு வீரியலாக்கி செயல்பாடு வீரியலாக்கி என்ன சொல்லிட்டு சின்ன வோல்டேஜ்கள் தான் வீரியலாக்கலாம், பெருசை பயன்படுத்தினா நம்ம கிடைக்கும் சொல்லிட்டுதானே, சின்னத்தான் வீரியலாக்கலாம் பெருசை பயன்படுத்தினா நிரம்ப அடைஞ்சிடும். இதுல அப்ப வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் என்ன குறைச்சிக்கலாம் இருக்கணும். அப்ப இந்த செயற்பாட்டு விதிகள் ஆகிட்டு நாங்கள் மூன்று சிறப்பியல்கள், மூன்று சிறப்பியல்கள் தாய்க்கிறாங்க. அது என்ன சிறப்பியல்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல நிர்ணயம் அழுத்தம், இப்ப இது வி பிளஸ் இது வி மைனஸ், இதுல நிர்ணயம் அழுத்தம் கிட்டத்தட்ட சமன்டா என்ன மீனிங், இது ரெண்டு கிடையாது வித்தியாசம் சின்ன வரணும் வேண்டா, இதுக்குள்ள உயர் தடை இருக்கிற கரண்ட் பெருசா உடையது கிடையாது. அப்ப இந்த பெய்ப்பு தடை மிக உயர்வா இருக்குது. அப்படிங்க முதலாவது சிறப்பு கேட்டீங்கன்னா பெய்ப்பு தடை உயர்வு, அதனால இது ரெண்டு கிட்டத்தட்ட சமனான வோல்டேஜா இருக்கு, அதுக்குள்ள கரண்ட் அப்ப பெய்ப்பு தடை உயர்வு இது ஒரு சிறப்பியல்பு, பெய்ப்பு தடை உயர்வு. அடுத்து இன்னொன்னு பாக்குறோம் என்னன்னு சொன்னா அவுட்புட் வரைங்க, அவுட்புட்ல வரைக்கும் முழுக்க வெளியால வரணும், அவுட்புட்டுக்கு தடை இருந்தீங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் கூட வோல்டேஜ் வந்துருமல்ல. அப்ப அவுட்புட்டுக்கு என்னென்ன சிறப்பியல்புனா பயப்பு தடை குறைவு. அவ ஒரு சிறப்பு இயல்பு பெய்ப்பு தடை உயர்வு, அதனால அதுக்குள்ள பெருசா மின்னோட்டம் ஓடையில இருந்தே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ரெண்டாவது பயப்பு தடை இழிவு, அதனால அவுட்புட் அப்படியே எங்களுக்கு வெளியால கிடைக்குது, நாங்க எடுக்கிறது அவ்வளவு வெளியால கிடைக்குது, பயப்பு தடை குறைவு. மூன்றாவது சிறப்பு இயல்புதான் அழுத்த நயம் மிக உயர்வு, இது திறந்த தடநயம், அழுத்த நயம் சொல்லலாம் அல்லது திறந்த தடநயம் சொல்லலாம், அது மிக உயர்வு. இந்த மூன்று சிறப்பியல்புகள் நாங்கள்
எதுக்கு பாக்குறோம், செயற்பாடுகளையும் பார்க்கணும். இது மட்டும் தெரிஞ்சிருப்பான். இதுல இருந்து கிளம்ப இல்லதானே? அப்ப இந்த 7415 செயற்பாடுகளாகி பாக்கலாம். அதுல எங்களுக்கு பிரதானமா அஞ்சு முடிவிடத்தான் கிடைக்கிறோம். எட்டு முடிவிடம் இருக்கு, அஞ்சு முடிவிடம் தான் எங்களுக்கு தேவையானது. அதுல இன்புட் எடுக்கிறதுக்கு எப்ப வேணும்னு பார்ப்போம். பி பிளஸ்ல இருந்து பி மைனஸ் கிடைக்கணும். நீங்க மாத்திக்கிறது எப்பவும் தி இன்புட்ன்றது நேர்மாறு அல்ல முடிவிடத்துல இருந்து நேர்மாறு முடிவிடத்தை கிடைக்கும். அடுத்தது வளங்கள் அழுத்தம் விஎஸ் மைனஸ் விஎஸ் மேக்சிமம் கிடைக்கிற அவுட்புட் வந்து வளங்கள் அழுத்தத்தை விட என்ன செய்ய முடியாது, கூட முடியாது. லட்சியம் என்ற அதே வோல்டேஜ் கிடைக்கலாம், மெய்யா இருக்கைக்குள்ள அதுவும் கிடைக்கலாம், அல்லது அதை விட குறைய கிடைக்கலாம். ஓகே, எது வரைக்கும் குறையலாம், ரெண்டு வோல்டேஜ் வரைக்கும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நாங்கள் பார்த்துக்கோம். ஓகே, இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நாங்க இது பெரிய வோல்டேஜ விரியலாக்குறதுக்கு பயன்படுத்த போறோம். பெரிய வோல்டேஜ பயன்படுத்தினா என்ன நடக்கும், நிரம்பல் அடைஞ்சிடும். அப்ப இந்த நிரம்பல் அடையக்குள்ள என்னது, இந்த வளங்கள் வோல்டேஜ விட கூடி இருக்கலாம். கூட வரைக்குள்ள எங்களுக்கு வளங்கள் வோல்டேஜ் கிடைக்கும்னு பாத்துனாங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நிரம்பல் அடையக்க அந்த அவுட்புட்ல வர வோல்டேஜ் அப்படியே பின்னிக்கான்னு பார்ப்போம். பின்னூட்டல் செய்ய போறேன், அவுட்புட்டுக்கு வர்ற வோல்டேஜ் எனக்கு வருது, அதனால நிரம்பல் அடையுது. அத பின்னூட்டல் செய்யறதன் மூலம், அங்க போறத பின்னூட்டல் செய்யறதன் மூலம் நாங்க என்ன செய்ய போறோம், அங்க வோல்டேஜ குறைக்க போறோம், அவுட்புட் வோல்டேஜ குறைக்க. அப்ப அதை நாங்கள் என்னன்னு சொல்லிக் கொள்றோம், பின்னூட்டல் அப்படின்னு ஒன்று கதைக்கிறோம். அதுல இங்க நாங்க கதைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, மறை பின்னூட்டல் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். இங்க நாங்க கேட்க என்ன கேட்கிறோம், மறை பின்னூட்டல். அப்ப இங்க பின்னூட்டல் என்ன, என்ன ஒரு வோல்டேஜ் இப்ப நிரம்பரடைய இங்க பெரிய வோல்டேஜ பயன்படுத்தினா, அதாவது இன்புட் வந்து பெருசா இருக்கீங்க, இங்க வோல்டேஜ் நிரம்பர் வோல்டேஜ விட கூடியது, இது அவுட்புட் வந்து நிரம்பர் வோல்டேஜ விட கூடியது. அந்த நேரம் நான் என்ன செய்யறேன், அதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் வோல்டேஜ திருப்பி பைப்புக்குள்ள அனுப்பப்படும். அப்ப இதுக்கு வர்ற நிரம்பலே இதுக்கு வர்ற அனுப்பப்படும். அப்ப எனக்கு அவுட்புட் வந்து என்ன செய்யும், குறையா இல்லை. அப்ப இங்க பின்னூட்டல் செய்யறதன் மூலம் என்ன செய்யறேன், அவுட்புட்டை குறைக்கணும். இந்த மாதிரி செய்ததால் எனக்கு விரும்பின மாதிரி நாங்கள் என்ன செய்ய போறேன், வோல்டேஜ் எடுக்கணும். இது எந்த முனைக்கு பின்னூட்டல் செய்யப்படுது, நேர் மாறு முடிவிடத்துக்கு தான் பின்னூட்டல் செய்யப்படுது, அதாவது மறைக்கு. அதனால இந்த பின்னூட்டலுக்கு என்ன பெயர், மறை பின்னூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்ப பின்னூட்டல் செய்வோம், அது செயற்பாட்டு விரியலாக்கி நிரம்பல் அடையும் என்று தெரிஞ்சாதான் பின்னூட்டல் செய்வோம். அப்படி பின்னூட்டல் செய்யக்குள்ள ஒரு தடை கொண்ட பயன்படுத்தின இருந்தோம், அது நாங்கள் பின்னூட்டல்னா ஃபீட்பேக் இல்லையா. சோ அப்ப அதுக்கு நாங்கள் ஆர்எஃப் பின்னூட்டல் தடை. அப்ப இந்த பின்னூட்டலுக்கு பேர் மறை பின்னூட்டல், ஏன் மைனஸோட இருக்கிறபடியா மறை பின்னூட்டல், அந்த மறை பின்னூட்டலுக்கு பயன்படுத்துவதை பின்னூட்டல் தடை அப்படின்னு வேணும். அப்ப இங்க இப்படி கரண்ட் இதுக்குள்ளால வர்றது, ரெண்டு இதுக்குள்ளால ஓட போகுது, இதுக்குள்ளால வர்றது இதுக்குள்ள போகும், இதால போகுதுன்னு இதுக்கு வர்றது இதுக்கு வர்றது என்ன போகும், ரெண்டு சைக்கிள் ஒரு கரண்ட் எடுத்தாங்க, அதையும் இதையும் மறுக்குள்ள கொஞ்சம் பின்னூட்டல் செய்யுங்க. அப்ப இப்ப இந்த இதுல ஒண்ணும் இல்ல கரண்ட், இதுல வர்ற கரண்ட் ஓட முடியுங்க, இதுக்குள்ளால ஓடுற கரண்ட் வந்தபடி புறக்கணிக்க தகுது. அப்ப இங்க நாங்கள் கரண்டை இது எடுக்க போறோம். அப்ப இதுக்கு நாங்கள் பொன்னான விதிகள் அப்படின்னு பாக்கணும் தெரியும். எனது பொன்னான விதிகள் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு பாருங்க. எனது கோல்டன் ரூல்ஸ் என்றது, சோ பொன்னான விதிகள் ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்பாட்டு விதிகள் ஆகியக்கூடிய கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் பொன்னான விதிகள். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த முடிவிடத்திலையும் இந்த முடிவிடத்திலையும் அழுத்தம் சமம், அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில வர்ற அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம். சோ பெய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம்.
அதனால இதுல இருக்கிற அர்த்தம் என்னவோ இதுல இருக்கிற அர்த்தம் சமன். முதல்ல நாங்க கேட்க சரியான சின்ன வித்தியாசம் தானே, இன்புட் வந்து ஒரு மைக்ரோ வோல்டேஜ் அப்படித்தான பாத்துறாங்க. அதை நாங்க இங்க என்னன்னு கருத போறோம், அந்த வித்தியாசம் மிக மிக குறை புறக்கணிக்கத்தக்கதாகும். அதை நாங்கள் அடுத்த ஒரு படுப்பூச்சியோம். அடுத்த கோடர் உள்ள இரண்டாவது ரூல் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பெய்ப்பு முடிவிடங்களுக்குள்ள ஒரு கரண்ட் வந்து பூச்சி செய்துக்குள்ள கரண்டே ஓடாது, கொஞ்சம் ஓடும் அதை புறக்கணிச்சு ஓடாது அப்படின்னு சொல்றோம். அதுதான் கோல்டன் ரூல்ஸ். அப்ப செயற்பாட்டு விதிகளாக்கக்கூடிய பொன்னான விதிகள் இருந்து ஒன்று பெய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையில இருக்க அழுத்த வேறுபாடு பூச்சியா, அடுத்தது பெய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையில கரண்ட் ஓடாது. இதை வச்சுக்கொண்டு நம்மள இங்க ரெண்டு செயற்பாட்டு விதிகளாக்கி பார்க்கணும். என்ன ரெண்டு செயற்பாட்டு விதிகளாக்கி? நேர் மாறு செயற்பாட்டு விதிகளாக்கி, இன்னொன்று நேர் மாறு அல்ல செயற்பாட்டு விதிகள். உங்க ரெண்டையும் தான் நாங்கள் இங்க கல்யாணம். ஓகே, நேர் மாறு அல்லாம்